ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்னைக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் கிளான் கேம்ஸ் ரிவார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நம்ம என்னென்ன ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கேமில் நம்ம வந்த உடனே நேராக நமக்கு இங்கே தான் கூட்டிகிட்டு வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் கேம்ஸ் வந்து முடிச்சிட்டோம். கிளான் கேம்ஸ் வந்து நம்ம 4000 பாயிண்ட் எடுத்து முடிச்சிட்டோம். அதனால் நம்மளால் உள்ள எல்லா ரோலையும், அதாவது ரோலில் எல்லா காலம்லையும், இதுதான் காலம், எல்லா காலம்லையும் நம்மளால் ஒவ்வொரு மேஜிக் ஐட்டம் எடுத்துக்க முடியும். மேஜிக் ஐட்டம் இல்லைனா அதில் என்ன கொடுக்குறாங்களோ, கோல்டோ எலிக்சரோ, அது எது ஒன்றும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் நம்மளால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐட்டம் ஒன்று கலெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோவில், அதான் ஒவ்வொரு ரோலையும் எது எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மளோட சாய்ஸ் தான் மேக்ஸிமம். உங்களுக்கு எது அதிகமாக தேவைப்படுதோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக பவர் போர்ஷன் தான் நான் சொன்னேன். சரி, லெபார்டரி போர்ஷன் நினைக்கிறேன், லெபார்டரி போர்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து இது என்னது ரிசோர்ஸ் போர்ஷன் எனக்கு தேவைப்படாது, அதை அதிகமாக யூஸும் பண்ணுறதில்ல. அதனால் நான் பார்த்தீங்கன்னா எலிக்சர் எடுக்கலாமா கோல்டு எடுக்கலாமான்னு வச்சுருக்கேன். ஓகே, கோல்டே எடுத்துடலாம், ஏன்னா இப்போ கோல்டு எனக்கு நிறைய தேவைப்படுது. அதனால் ஓகே, மூணாவதில் நான் எதை எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பவர் போர்ஷனாக பில்டர் போர்ஷனாக அப்படின்றதுல பெரிய இதுதான். ஆனால் வந்து நான் பில்டர் இல்லாமல் இப்போ சும்மா தான் தூங்க விட்டுட்டுருக்கேன். நான் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அவ்வளோவா கேம் ப்ளே அவ்வளோவா போகிறதில்ல, வீடியோ தான் போட்டிருக்கிறதுனால என்னால் கேம் ப்ளே சரியாக விளையாட முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு அதை விட பவர் போர்ஷன் தான் தேவைப்படும், அதனால் பவர் போர்ஷன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்ட்ரிங் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து வால்ட்ரிங்காக இல்லைனா டார்க் எலிக்சர் கலெக்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். வால்ட்ரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட எக்ஸாக்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 lakh கோல்டுனா எலிக்சர் அளவு அதோட ப்ரைஸ், அதை எடுத்துக்கலாமா? ஆனால் இப்போ நான் வால் அதிகமாக போகிறதில்ல. மேக்ஸிமம் எனக்கு டார்க் எலிக்சர் எடுத்தால் கண்டிப்பாக வந்து என்னோடய டார்க் ஹீரோஸ் போகிறதுக்கு யூஸ் ஆகும், அதனால் அதை எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை கலெக்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பில்டர் பேஸ் அவ்வளோ விளையாடத்தில், அதனால் கண்டிப்பாக நான் கோல் தான் கலெக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக புக் ஆஃப் பில்டிங் தான் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ என்னால் சீக்கிரமாக பில்டிங்ஸ் அப்கிரேட் பண்ணி முடிக்க முடியும். ஓகே ஓகே, இப்போ நம்மளால் எல்லா ரோலையும் நம்ம, அதாவது எல்லா காலமே நம்ம ஒவ்வொரு ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கலெக்ட் ரிவார்டு அப்படின்னு கொடுத்தா நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்ட் கலெக்ட் பண்ணிக்க முடியும், ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 4000 பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ண காரணத்தினால. ஓகே, இப்போ நான் கலெக்ட் ரிவார்ட் கொடுத்துட்றேன். எல்லா காலமே வந்து நம்ம ஒவ்வொரு ரிவார்ட் கலெக்ட் பண்ணியாச்சு. இது இல்லாமல் நம்மளால் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்ட் கலெக்ட் பண்ணிக்க முடியும். எதை கலெக்ட் பண்ணலாம்? ஓகே, பில்டர் பேஸ்க்கு எதனா கலெக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 100 gems யூஸ் கலெக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஜெம் நம்ம 4 gem பாக்ஸ் கிளியர் பண்ணாலே 100 gems கிடச்சிரும். ஆனால் வந்து பில்டர் பேஸில் ஏதாவது ஒன்று இல்லை, ஓரளவுக்காச்சும் பில்டர் பேஸ் டெவலப் பண்ணலாம். ஏன்னா வால்ரிங் எடுத்துக்கலாமா? வால்ரிங்கோட மதிப்பு அதிகம்தான். ஓகே, பரவாயில்ல, பில்டர் பேஸில் நம்ம ஒரு ருயின் ஆஃப் கோல்டு எடுத்துக்கலாம், பில்டர் கோல்ட். ஓகே ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் கேம்ஸில் கலெக்ட் பண்ண ரிவார்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட்டு நான் என்னென்ன கலெக்ட் பண்ணேன் அப்படின்றது போகிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ், அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக், அப்புறம் உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.